முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், அது மட்டுமல்லாமல் முஸ்லீம் சமூகம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே உங்கள் மீது ஒரு மரியாதை வைத்திருக்கின்ற ஒரு இளம் அரசியல்வாதி என்ற அடிப்படையில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சிப்லி ஃபாரூக் அவர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து. வாலைக்கும் அஸ்ஸலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து. உங்களுக்கு அரசியல் அறிமுகம் இந்த கட்சி என்றால் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த கட்சியில் தான் நீங்கள் போட்டியிட்டு மாகாண சபைக்கு தெரிவாக இருந்தீர்கள். அதற்கு பிற்பாடு வந்த ஜனாதிபதி தேர்தலிலே பேர்வலை பிரச்சினை, முஸ்லீம்களுக்கு எதிராக இடம்பெற்ற அந்த அரசாங்கத்துடைய காலப்பகுதியில் இடம்பெற்ற பிரச்சினை காரணமாக ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு ஆதரவளித்திருந்தீர்கள். அதுக்கு பிற்பாடு கிழக்கு மாகாணத்திலே ஒரு முஸ்லீம் முதலமைச்சர் வர வேண்டும் என்பதற்காக ஹாஃபிஸ் நசீர் அகமதுக்கு ஆதரவளித்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இணைந்து கொண்டீர்கள். பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிருக்கின்றீர்கள். அதே போன்று உங்களுடைய அரசியல் எதிர்காலம் ஒரு தூரநோக்கு சிந்தனை அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டு தற்பொழுது அடிமட்ட அரசியலான பிரதேச சபையிலே நீங்கள் போட்டியிடுகின்றீர்கள். இந்த மாற்றமானது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு தளம்பல் ஏற்பட்டிருக்கின்றதா, அல்லது இந்த பிரதேச சபையில் கேட்பதும் முஸ்லீம் சமூகத்துக்கான ஒரு தூரநோக்கு சிந்தனையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவா? உண்மையில் என்னுடைய அரசியல் நகர்வுகள், அரசியல் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் ஆராய்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் என்னுடைய அரசியல் நகர்வு என்பது முழுக்க முழுக்க சமூக நலன் சார்ந்த விடயங்களுக்காக மாத்திரமே நான் அதை முடிவெடுப்பேனே தவிர என்னுடைய சொந்த விடயத்துக்காக, சுயநலத்துக்காக இந்த அரசியலை செய்வதில் நான் எப்பொழுதும் ஈடுபட்டதில்லை, ஈடுபடவும் மாட்டேன் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை சொன்னவனாக கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது உண்மையில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வெல்வார் என்கின்ற ஒரு கணிப்புத்தான் பரவலாக இருந்தது. மஹிந்த ராஜபக்ஷவருடைய அராஜகங்களை முற்றுமுழுதாக அறிந்திருந்தனால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் எனக்கு என்ன ஆகும் என்பதை கூட நான் அவருடைய கட்சியை விட்டு வெளியேறியவுடன் உணர்ந்து கொண்டவர். அந்த வகையில் மிக பாரிய ஒரு சவாலுக்கு மத்தியில் தான் நான் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய அந்த அணியிலிருந்து வெளியேறினேன். இதன் நோக்கம் முஸ்லிம் சமூகம் ஒரு அதல பாதாளத்தை நோக்கி செலுத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கின்ற நான் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிர்ப்பு ரீதியான என்னுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும், எந்த ஒரு தருணத்திலும் என்னுடைய சமூகத்துக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற பொழுது நான் அவர்களுக்கு ஒரு கூலியாக இருக்க மாட்டேன் என்பதை சொல்லுகின்ற விதமாகத்தான் நான் அவர்களை விட்டு வெளியேறியது மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்தமாக அது உத்தம ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என்னுடைய அனைத்து விடயங்களையும் தியாகம் செய்து உயிரை கூட துச்சமாக மதித்து பல உயிரச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் நாங்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம். என்னுடைய வீடுகள் தாக்குதலுக்குட்படுத்தப்பட்டிருந்தது, என்னுடைய வீட்டிலே பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டது, அதேபோன்று என்னுடைய காரியாலயங்கள் தாக்கப்பட்டது. இவ்வாறு பல அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் நான் அந்த முன்னெடுப்பை செய்ததன் நோக்கம் என்னுடைய சமூகம் சார்ந்த விடயத்தில் எனக்கு ஏற்படுகின்ற இழப்புகளோ அல்லது எனக்கு ஏற்படுகின்ற பின்னடைவுகளோ ஒரு பொழுதும் அது இந்த சமூகத்துக்கு எந்த வகையிலும் பாதிப்பினை செலுத்திவிடக்கூடாது என்பதற்காக மிக தெளிவாக நான் அந்த அரசியல் பயணித்தவன் என்ற வகையில் அந்த விடயத்தை நாங்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி அவருடைய அணியிலிருந்து வெளியேறி நான் என்னுடைய அந்த ஆதரவினை கௌரவ அது உத்தம ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு கொடுத்து இன்று நாங்கள் ஒரு நல்லாட்சியினுடைய தலைவராக நாங்கள் அவரை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல கடந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு கிழக்கு மாகாணத்தினுடைய ஆட்சி அதிகாரங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய ஒரு தலைமைத்துவத்தை கொண்டு வரப்படுவதற்கு நான் ஒரு மிகப்பெரிய பங்கினை ஆற்றியிருந்தேன். அதாவது குறிப்பாக என்னுடைய நோக்கம் கிழக்கு மாகாணத்திலே ஒரு முஸ்லீம் முதலமைச்சர் ஒருவரை உருவாக்குகின்ற விடயத்தில் எவ்விதமான நிபந்தனைகளும் இல்லாமல், எவ்விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமூகம் முஸ்லீம் சமூகம் இந்த கிழக்கு மாகாணத்திலே 5 வருடம் ஆட்சி செய்தது என்கின்ற ஒரு விடயத்தினை நாங்கள் எங்களுடைய வரலாற்றிலே பதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த முடிவினை நான் எடுத்து என்னுடைய கட்சி தலைமைக்கு கூட அந்த விடயத்தினை தெரிவித்து அதுக்குரிய அங்கீகாரம் கிடைப்பதற்கு முன்பாக இருந்தால் மிக ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் அந்த விடயத்தை நான் செய்ய வேண்டியிருப்பட்டது. ஏனென்றால் ஒரு அணியில் 18 பேர் இருந்து கொண்டு மற்ற அணியில் 18 பேர் இருந்து கொண்டு யார் ஒருவர் யாருக்கு ஆதரவு கொடுக்கின்றார்களோ அவர்கள் அந்த ஆட்சியினை 37 பேரை கொண்ட அந்த சபையில் 18-18 பிரிந்திருந்து 19வது நபர் யாருக்கு
ஆதரவு கொடுக்கின்றார், அவர் அந்த முதலமைச்சரை பெறுகின்ற சந்தர்ப்பம் இருந்தது. முஸ்லீம் முதலமைச்சர் ஒருவரை உருவாக்குவது என்பது முஸ்லீம் காங்கிரஸ் தவிர்ந்து இருக்கின்ற மற்றைய அந்த அணிக்கு அது அசாத்தியமான விடயம். ஆகவே நாங்கள் அந்த விடயத்தை மிக தெளிவாக புரிந்து கொண்டதன் காரணத்தினால் அந்த காலகட்டத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் சார்ந்திருந்த அந்த அணிக்கு நான் உடனடியாக எவ்விதமான மறுப்பும் இல்லாமல் எவ்விதமான முன்னிபந்தனையும் இல்லாமல் இந்த சமூகத்தினுடைய ஒரு வரலாறு, முஸ்லீம்கள் இந்த கிழக்கு மாகாணத்தை ஆண்டார்கள் என்கின்ற அந்த ஒரு வரலாற்று பதிவினை நான் கொடுக்க வேண்டும். ஆகவே இது எதிர்காலத்தில் இந்த சமூகத்தினுடைய கௌரவத்தினையும், அது மாத்திரமல்ல இந்த சமூகத்தினுடைய வரலாற்றினையும் எதிர்காலம் புரட்டி பார்க்கின்ற பொழுது அது பேசப்படுகின்ற ஒரு பொருளாக மாறும் என்கின்ற ரீதியில் அந்த விடயத்தை நாங்கள் முன்கொண்டு சென்றிருந்தோம். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் இறுதியாக கேட்ட கேள்வி, எனக்கு அரசியல் என்பது, அரசியல் அதிகாரம் என்பது அது பாராளுமன்றமாக இருக்க வேண்டும், நகரசபையாக இருக்க வேண்டும், மாகாண சபையாக இருக்க வேண்டும் என்பதற்கு பால் மக்களுக்கு பணி செய்வதற்கு அதிகாரம் என்கின்ற ஒரு விடயத்தை தவிர நான் எதையும் சிந்திப்பது கிடையாது. இது ஒரு அடிமட்ட ஒரு குறைந்தபட்ச ஒரு அதிகாரமாக இருந்தாலும் அதனை பயன்படுத்தி என்னுடைய மக்களுக்கு நான் செய்ய வேண்டும், என்னுடைய சமூகத்துக்கான ஒரு குரலாக நான் இருக்க வேண்டும் என்பதில் நான் எப்பொழுதும் பின்னிப்பது கிடையாது. இதில் என்னுடைய கௌரவம் என்றோ அல்லது என்னுடைய பதவி, நான் மாகாண சபையில் உறுப்பினராக இருந்துவிட்டு எவ்வாறு ஒரு நகரசபைக்கு தெரிவு செய்யப்படுவது என்கின்ற சம்பந்தமான அவ்வாறான விடயங்களுக்கு இல்லாமல் அப்பால் இது உண்மையில் ஒரு சிறிய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டாவது இந்த சமூகம் சார்ந்த விடயங்களில் நான் என்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த சமூகத்துக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்கிற வகையில் இந்த ஒரு தேர்தலுக்கு கூட, இந்த சிறிய தேர்தலாக இருந்தாலும் இது ஒரு சமூகத்துக்கு தேவையான, ஏனென்றால் குறிப்பாக சொல்ல போனால் காத்தாங்குடி நகரசபையை பொறுத்தமட்டு பலரும் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு, பலரும் முன்வைக்கின்ற விடயங்கள் ஊழல் மோசடி நிறைந்த ஒரு சபையாக இருந்து கொண்டிருக்கிற விடயங்களை அவர்கள் எப்பொழுதும் சொல்வதுண்டோ. ஆகவே ஊழல்வாதிகளின் கையில் ஏன் இதை நாங்கள் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும், ஏன் நாங்கள் அதற்கான ஒரு முன்னெடுப்பை எடுக்கக்கூடாது என்கின்ற வகையில் தான் நான் இந்த முடிவுக்கு வர வழிபட்டது. இருந்தாலும் எதிரணியிலே போட்டியிடுகின்றவர்களை பார்க்கின்ற பொழுதும் குறிப்பாக நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியிலே போட்டியிடுகின்றவர்களை பார்க்கின்ற பொழுதும் அங்கே அவர்கள் புதுமுகங்களை அறிமுகம் செய்திருந்தாலும் அங்கே தகுதியானவர்கள், அதாவது ஏற்கனவே மிகவும் நேர்த்தியாக இந்த விடயங்களை முன்கொண்டு சென்றவர்கள் அதில் பின்வாங்கி, அதாவது ஒரு வட்டாரத்தில் கூட போட்டியிடாமல் தங்களை தாங்கள் பாதுகாத்து கொண்டு அந்த விடயங்களை, மக்கள் சார்ந்த விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருக்கின்ற விடயம் ஒரு மிகவும் கவலையான விடயம். மக்களை பற்றி பேசுகின்ற பொழுதும் மக்களுடைய பிரதிநிதி என்று பேசுகின்ற பொழுதும் அந்த தேர்தலுக்கு கூட மக்களுடைய ஆணையை பெறுவதில் கூட தயக்கம் காட்டுகின்றவர்களாக இருக்கின்ற, இவ்வாறு இவர்கள் சமூகத்துக்கு சேவை செய்ய போகிறார்கள் என்ற ஒரு கேள்விக்குறை கலந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல ராஜாங்க அமைச்சருடைய அணியினை பார்க்கின்ற பொழுது பழைய நகரசபையில் இருந்தவர்களை அவர்கள் அந்த இருந்தவர்கள் மீதுதான் ஒட்டுமொத்தமாக பலரும் குறிப்பாக நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி கூட பலத்த ஒரு குற்றச்சாட்டினையும் ஒரு ஊழல் நிறைந்த ஒரு இடமாக கடந்த கால இருந்த சமூக சிந்தனையோடு தான் நீங்கள் இந்த தேர்தலில் களமிறங்கியிருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகின்ற நீங்கள் குறைந்த அதிகாரமாக இருந்தாலும் மாகாண சபை கலைக்கப்படாமல் நீங்கள் ஒரு மாகாண சபை உறுப்பினராக இருக்கத்தக்க இந்த தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் இந்த தேர்தலை குறித்திருப்பீர்கள். நிச்சயமாக அவ்வாறான ஒரு தேவைப்பாடு இருந்திருக்காது, என்றால் அந்த மாகாண சபை அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகமான விடயங்கள் நான் செய்திருக்கின்றேன். இந்த குறிப்பாக நகரசபை தேர்தல் என்பது இந்த நகரத்துக்கு உட்பட்ட ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் மாகாண சபை என்று வருகின்ற பொழுது நான் குறிப்பாக மூதூரிலே இருந்து கழுவாஞ்சிக்குடி வரை உள்ள பல பிரதேசங்கள், அதே போன்று அந்த பிரதேசத்தையும் தாண்டி அம்பாறை மாவட்டத்துக்குள்ள பல காரியங்களை நான் செய்திருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு மாகாணம் சார்ந்த விடயம் என்றவர் மாகாண ரீதியாக இருக்கின்ற முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது தமிழ் மக்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், அவற்றை நாங்கள் முகம் கொடுப்பதற்கு அது ஒரு அதிகாரமாக இருந்தது என்கின்ற ஒரு விடயத்தில் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமா இருந்தால் அந்த காலகட்டத்தில் அந்த விடயம் எவ்வளவு முக்கியத்துவம் பெறும் என்பதை வைத்து நான் அந்த விடயத்தை நான் முன்கொண்டிருப்பேன். முன்னாள் மாநகரசபை உறுப்பினர் சிப்லி ஃபாரூக் அவர்களே, உங்கள் மீது எனக்கு ஒரு மரியாதை இருக்கின்றது என்றால், கடந்த மாநகரசபை உங்களுக்கு கிடைத்த அதாவது வாகன பேமிட்டை கூட நீங்கள் சமூகத்திற்காக செலவழித்து ஒரு பாதையை போட்டு கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே எனது மரியாதை உங்கள் எங்கள் என்றும் இருக்கின்றது. அந்த வகையிலே
இந்த மாகாண இந்த பிரதேசபை தேர்தலில் கடந்த பாராளுமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி அதே போன்று ஹிஸ்புல்லா அணி என இரண்டு அணிகள் போட்டியிட்டது. நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி உங்களுடன் கூட்டு சேர்ந்து போட்டியிட்டார்கள். அந்த வாக்குகள் இப்பொழுது பிரிக்கப்படுகின்றது. இது இந்த தேர்தலில் உங்களுடைய அணிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக இல்லை என்பது என்னுடைய அந்த கருத்து. ஏனென்றால் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியோடு நாங்கள் போட்டியிடுகின்ற பொழுது நாங்கள் உண்மையில் அந்த கால சூழலில் இருமுனை போராட்டமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் அதை முன்கொண்டு சென்றிருந்தோம். குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற இந்த விடயம் உண்மையில் மக்கள் மத்தியில் எங்களுடைய விடயங்களை நாங்கள் இந்த கடந்த இரண்டு வருடங்களாக மிக பாரிய அளவிலான அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்கள், அதே போன்று உரிமை சம்பந்தமான விடயங்கள், சுகாதார சம்பந்தமான விடயங்கள், கல்வி சார்ந்த விடயங்கள்னு மிகப்பெரிய பணிகளை செய்திருக்கின்றோம் அல்ஹம்துலில்லா. ஆகவே இந்த மக்கள் எங்களை அங்கீகரித்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயம் நிச்சயமாக எங்களுக்கு நாங்கள் வீடு வீடாக எங்களுடைய விடயங்களை முன்கொண்டு செல்கின்ற பொழுது எங்களுக்கு உள்ளது. மக்கள் எங்களோடு இருக்கின்றார்கள், நேர்மையானவர்கள் நிச்சயமாக இறைவரால் தோற்கடிக்கப்பட மாட்டார்கள் என்ற உறுதியான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக நான் இதில் ஒரு சவாலாக கூட விடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். முடியுமாக இருந்தால் எந்த ஒரு அங்கத்துவராக இருந்தாலும் ஏற்கனவே இந்த நாடு சபையிலே இருந்தவர்கள் மீது ஊழல் சொல்கின்றவர்கள் அல்லது குற்றச்சாட்டுகளை பெறுகின்றவர்கள் அல்லது ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றவர்கள் என் மீது முடியுமாக இருந்தால் அவர்கள் இவ்வாறான குற்றச்சாட்டினை அவர்கள் நிரூபிப்பார்களாக இருந்தால் என்னுடைய அரசியலை விட்டு நான் ஒதுங்குவதற்கு கூட தயாராகின்றேன். அந்த அளவு தூரம் அல்லாவோட உதவியை கொண்டு எங்களுடைய அந்த அரசியலை நாங்கள் மிக தெளிவாக நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆக நான் ஒரு நேர்மையான அரசியலுக்கு இந்த மக்கள் அங்கீகாரம் கொடுப்பார்களாக இருந்தால் அந்த நேர்மையை பாதுகாப்பது மாத்திரமல்ல எவ்வாறு இந்த ஒட்டுமொத்த இலங்கையில் இருக்கின்ற முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களுடைய அரசியல் பிரதிநிதிகளுக்கு ஒரு முன்னுதாரணமான பல விடயங்கள் அலஹம்துலில்லாஹ் நாங்கள் செய்திருக்கின்றோம். அவ்வாறு ஒரு முன்னுதாரணமான ஒரு சபையாக இந்த சபையை நான் நடத்தி காட்டுவேன் என்பதில் எவ்விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. அவ்வாறான ஒரு அதிகாரம் கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் வெறும் வாய்ப்பேச்சால் மாத்திரமல்லாமல் செயல் ரீதியாக அத்தனையும் செய்து காட்டியிருக்கின்றேன். ஆகவே நிச்சயமாக அவ்வாறான சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது நாங்கள் செயல் ரீதியாக இந்த காத்தாங்குடி நகர சபையை ஒரு ஒழுக்க விழுமியங்களையும் கலாச்சார விழுமியங்களையும் இஸ்லாமிய பண்பாடுகளை கொண்ட ஊழல் அற்ற அதே போன்று எந்த விதமான கந்தராத்துக்கள் கமிஷனுக்கு கொடுக்கின்ற இவ்வாறான களவுகள் போன்ற விடயங்கள் ஏற்படாது ஒரு நல்லதொரு நிர்வாகத்தை நாங்கள் உருவாக்குவதனூடாக இந்த ஊருடைய ஒட்டுமொத்த அபிவிருத்தி மாத்திரமல்ல நல்லதொரு கலாச்சாரத்தையும் ஒரு நல்லதொரு சமூகத்தையும் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் எங்களால் உருவாக்க முடியும் என்பதை என்னால் கூற முடியும். முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அவர்களே, நீங்கள் முக்கியமாக போட்டியிடுகின்ற ஹிலிரியா பிரதேசம் என நினைக்கின்றேன், வட்டாரம் என நினைக்கின்றேன், அந்த வட்டாரத்துக்கு சொந்தக்காரன்தான் உங்களுடைய நகர சபையிலே இருந்த தவிசாளர் அவர்கள். அந்த தவிசாளை எடுத்து நீங்கள் இம்முறை போட்டியிடுகின்றீர்கள். உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கின்றது? அல்ஹம்துலில்லா, யார் எதை செய்தார்கள், எவ்வாறு கடந்த நகர சபை காலங்களில் அவர்கள் எதை செய்தார்கள், எவ்வாறான ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது தொடுக்கப்பட்டு இதுவரையும் அவர்கள் அதற்கு விடை கொடுக்க முடியாமல் இருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமான எல்லா விடயங்களும் மக்களுக்கு தெரியும். அவற்றையெல்லாம் நான் புட்டு வைக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. முடியுமாக இருந்தால் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் எந்த ஒரு ரூபாயினையும் நாங்கள் ஊழல் செய்யவில்லை, கமிஷன் எடுக்கவில்லை அல்லது களவெடுக்கவில்லை அல்லது நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ரூபாயினையும் கூட நாங்கள் தொடவில்லை என்று அழிவு சத்தியம் பண்ண முடியுமாக இருந்தால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அவர்களுடைய அந்த விடயங்களை பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அது அவர்கள் 100% நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி பல குற்றச்சாட்டுகளை அந்த தவிசாளர் மீது வைத்திருக்கின்றார்கள். அது முடியுமா இருந்தால் அதனை அவர்கள் முகம் கொண்டு அவ்வாறு எதுவும் நடைபெறவில்லை என்பதை அழிவு சத்தியம் மூலமாக நிரூபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர். ஆகவே மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். மக்கள் யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் தகுதியானவர் என்பதை பற்றி அவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றனர். ஆகவே இன்ஷா அல்லாஹ் அல்லாவோட உதவியை கொண்டு நாங்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் அல்லாவோட உதவி கொண்டு நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதில் எவ்விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. கடைசியாக, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அவர்களே, பொதுவாக தேசியத்திலே பார்க்க போனாலும் அதிலும் முக்கியமாக கிழக்கு மாகாணத்தில், அதிலும் முக்கியமாக அம்பாறை மாவட்டத்திலே முஸ்லீம் காங்கிரசுக்கு எதிரான அலை ஒன்று உருவாகி இருக்கின்றது. கட்சியின் செயலாளர் நாயம் ஹசன் அலி, அதே போன்று கட்சியின் தவிசாளர் பசீர் சவுதாவுத், அட்டலை சென்னை முன்னாள் பிரதேசவை தவிசாளர் அன்சில், இந்தோர் பிரதேசவை தவிசாளர் தாகிர், அதே போன்று முக்கியமாக ஜவாத் கல்முனையிலிருந்து
இவ்வாறு ஒவ்வொரு காய்களாக நகர்த்தப்பட்டு வருகின்ற இந்த நிலையில் உங்களுடைய வெற்றியானது மட்டக்களப்பு மாவட்டத்திலே, அதில் முக்கியமாக இரண்டு முக்கிய அரசியல் புள்ளிகள், ராஜாங்க அமைச்சர் ஹிஸ்புல்லா, அதே போன்ற நல்லாட்சிக்கான ஒரு தனி கட்சியை எதிர்த்து உங்களுடைய வெற்றி காத்தாங்குடியில் எவ்வாறு இருக்க போகின்றது? நிச்சயமாக வெற்றி தோல்வி என்பது இறைவனை கையில் இருக்கின்றபடியும் நாங்கள் முயற்சி செய்கின்றோம். மக்களுக்கு நல்லது செய்திருக்கின்றோம். மக்களுக்கு நேர்மையான ஒரு அரசியல் செய்து காட்டியிருக்கின்றோம். மார்க்கத்துடன் அரசியலை செய்ய முடியும் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். இவைகளை இந்த மக்கள் அங்கீகரிக்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் எங்களுக்கு அந்த வெற்றியை கொடுப்பான் என்பது மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் குறிப்பாக எல்லோரும் பேசுகின்றபடியும் நேர்மையாக இருக்க வேண்டும், ஊழலற்றதாக இருக்க வேண்டும், எவ்விதமான மோசடிகளும் செய்யாத ஒரு அரசியல் இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள் என்கின்ற ஒரு கோஷம் முன்வைக்கப்படுகின்றது. அதை நாங்கள் செயல் ரூபம் கொடுத்து நாங்கள் செய்து காட்டியிருக்கின்றோம். மிக நேர்மையாக மக்களுக்கு எந்த வகையிலும் அநியாயம் செய்து விடாமல், எந்த விதமான ஊழலில் ஈடுபட்டு விடாமல், துணை போய் விடாமல் என்று நாங்கள் மிக நேர்த்தியாக அந்த அரசியலாக செய்து காட்டியிருக்கின்றோம். ஆக இன்ஷா அல்லாஹ் மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு வாக்களிப்பார்கள், எங்களை வெல்ல வைப்பார்கள் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக இன்ஷா அல்லாஹ் முடியுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய அந்த தேர்தல் பிரச்சாரங்கள் முடியும் வரை நாங்கள் எங்களுடைய விளக்கங்களை நாங்கள் மிக தெளிவாக மக்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இறைவன் எங்களுக்கு நிச்சயமாக எங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் இறைவன் மனிதனுடைய சக்திகளுக்கு அப்பால் நின்று செயற்படுகின்ற ஒருவன். ஆகவே நாங்கள் மனிதனுடைய சக்திகளை நம்பவில்லை, இறைவனை நம்புகின்றோம். இறைவன் எங்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுக்க நாடுவானாக இருந்தால் நிச்சயமாக அதை யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போன்று இறைவன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. எங்களுடைய முயற்சிகள் மாத்திரம்தான் இறைவன் எங்களுக்கு வெற்றி அளிப்பான் என்கின்ற அந்த பூரணமான நம்பிக்கை எங்களுக்கு அல்லாஹ்வின் மீது இருக்கின்றது. கடைசியாக முக்கியமாக நீங்கள் போட்டியிடுகின்ற கிரிலியா, உங்களுடைய ஹிலரியா வட்டாரம், அதே போன்று காத்தாங்குடி நகரசபையில் போட்டியிடுகின்ற ஏனைய வேட்பாளர்கள் சம்பந்தமாக உங்களுடைய பிரதேசத்துக்கு நீங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் என்ன? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இம்முறை ஒவ்வொரு வட்டாரங்களிலும் புதியவர்களை, நல்லவர்களை தேர்ந்தெடுத்து மிக நேர்மையானவர்களை நாங்கள் களமிறக்கியிருக்கின்றோம். ஆகவே எமது மக்கள் மிக தெளிவாக விளங்க வேண்டும். நீங்கள் யாருக்கு வாக்களித்தாலும் அந்த வாக்குகளின் மூலமாக எங்களுக்கு இந்த நகராட்சியை கொடுக்கின்ற ஒரு வாக்காக இருக்கும். அவ்வாறான நகராட்சியினுடைய நகரபிதாவ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு நான் பாரம் எடுக்கின்ற பொழுது இந்த மக்களுக்கு எவ்வாறு என்னுடைய அரசியல் காலங்களில் கடந்த 5 வருட காலத்தில் ஒரு நேர்மையான ஒரு முன்மாதிரியான அரசியல் நான் செய்து காட்டினோ, அவ்வாறு ஒரு தலைமைத்துவத்தினை கொடுத்து இந்த ஊருக்கு மாத்திரமல்ல இந்த நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு பிரதேசமாக இந்த பிரதேசத்தை நாங்கள் மாற்றி காட்டுவோம் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது.